ஹாய் ஆல், வணக்கம். வெரி குட் மார்னிங். பிரிஸ்க் மார்னிங் பாத்தீங்கன்னா, ஒரு 6 o'clockல இருந்து எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷூட் இங்க போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் நத்திங் பட் ஐலண்ட் ஃபார்மிங் அண்ட் அர்பன் ஃபார்மிங் பொறுத்து ஒரு குறித்து ஒரு விஷயம் இது. பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு டெரஸ் கார்டனிங், கிச்சன் கார்டனிங், பால்கனி கார்டனிங் அண்ட் ஹோம் கார்டனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ரொம்ப அழகாக உருவாகிட்டு இருக்கு. பிகாஸ் மெயின்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஜனத்தொகை 150 crore வந்து 2050 வந்து மாறப்போகுது. பட் இப்போ ப்ரெசன்ட் கரண்ட் வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 135 crore. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் சப்ளை அப்படி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2050 கிட்டத்தட்ட 50 crore ஆஃப் டன்ஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் நமக்கு தேவை. பட் இப்போ இருக்கிற கல்டிவபிள் லேண்ட்ஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட கையில் இருக்குது. இதை தாண்டி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. பட் 2015 பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி இப்போ இருக்கிற கல்டிவபிள் லேண்ட்ஸ்லே பாதி வந்து உங்களுக்கு மாறிடும். எதுவாக மாறிடும்? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸா, இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸா, இல்லை ஃபேக்ட்ரிஸா, இல்லை மால்ஸா, இல்லை என்ன வேணாலும் மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து தெர் பி லாட் அண்ட் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் டு மீட் தி டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளை வந்து குறைஞ்சிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மேபி ஒரு க்வெஸ்சன் மார்க், மில்லியன் டாலர் க்வெஸ்சன் மார்க்காக இருக்க போது. அண்ட் நம்ம மூளையை வந்து போட்டு ரொம்ப குறைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிச்சிருப்போம். பட் என்ன இதுக்கான ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அர்பன் ஃபார்மிங் அண்ட் டெரஸ் கார்டனிங். ஸோ டெரஸ் கார்டனிங், கிச்சன் கார்டனிங், பால்கனி கார்டனிங் அண்ட் ஹோம் கார்டனிங் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம் இதில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து போரூரில் டிஎல்எஃப்க்கு பின்னாடி, ஓகே லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ இது எந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல்எஃப் தெரியும். ஸோ டிஎல்எஃப்ஓட பேக் சைடு இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெரஸ் கார்டனிங் அழகாக அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வீடியோ, இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வெல், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐலர்ன் ஃபார்மிங். இவங்க வந்து ரொம்ப அழகாக நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஐலர்ன் ஃபார்மிங் நீங்கள் போய் அடிச்சு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் கோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இவங்க ஃப்ரீ கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க. வெல், இதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் லாக் ஆன் டு யூடியூப் சேனல் அண்ட் see those videos. So first thing பாத்தீங்கனா, இங்க நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வெல், இப்போ நான் வந்து ஒரு மேபி உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன், ஓகே, ஒரு ப்ரிவியூ மாதிரி காமிக்கிறேன். ஓகே, டு ஸ்டார்ட் வித் இந்த மாதிரி நிறைய க்ரோ பேக்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 10 grow bags இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பிகினர்ஸ் லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் செடி அண்ட் இங்கே வந்து வெண்டைக்காய் செடி. அதுக்கப்புறம் இங்கே சில்லிஸ், சில்லிஸ் நீங்களே பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது சில்லிஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாவக்காய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ அழகாக வந்து இந்த க்ரோ பேக்ஸில் வந்து வளர்த்துட்ருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலில் ஒரு மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, மீன்ஸ் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் டைம் அண்ட் ஸ்பேஸ் யூ கேன் டூ திஸ். ஸோ ஒரு 10 grow bags நீங்கள் வாங்கி இந்த மாதிரி வைக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து மினிமல் வாட்டர் கன்சம்ஷன் இருக்கும். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா சாயில் எப்படி இருக்குன்னா, கொக்கோ பீட்டில் வந்து சாயில் ப்ளஸ் கொக்கோ பீட் ப்ளஸ் மென்யூர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி வந்து பிகினராக நீங்கள் இருந்து உங்களுக்கு வந்து ஓகே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வந்து ஒரு பெட் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 6 feet லெங்த் இருக்கும் இது, அண்ட் 1.5 feet பிரெத் வித் 1 feet ஹைட். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ரெய்ஸ்டான ஒரு ஒரு ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரெய்ஸ்டான ஒரு பேனல் மாதிரி. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் அந்த சூடு வந்து லைக் தரையில் இருக்க சூடு வந்து இந்த மண்ணில் வந்து படரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான கிரீன்ஸ், ஓகே, உங்களுக்கு 5 வகையான கிரீன்ஸ் ப்ளஸ் 5 வகையான வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேத்தி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கீரை இருக்குது, நடுவில் வந்து உங்களுக்கு இதில் வந்து வாட்டர்மெலான் செடி இருக்குது, இங்கே வந்து வெல் இங்கே வந்து ஓகே லெட் மீ ஜஸ்ட் திங்க், எனக்கே மறந்து போச்சு இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கிரீன்ஸ் இருக்குது, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, 5 vegetables. ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேபி நமக்கு வந்து இதில் என்னென்ன இருக்குங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் கூட போடுறேன். பிகாஸ் எனக்கு நிறைய கேட்டதில் எனக்கு என்னென்னா இதில் என்ன செடிகள்லாம் இருக்குங்கிறதே மறந்து போச்சு, அவ்வளோ வந்து இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 5 different கிரீன்ஸ் அண்ட் 5 different vegetables. ஸோ இது நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது, நிறைய பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது மாதிரி பெரிய பெட் கூட நீங்கள் போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது உங்களுக்கு. அண்ட் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வாவ் இங்க அழகா இருக்கு, பொடலங்கா எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வளருது அண்ட் டெரஸ்ல வளருது அப்படின்னு பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம பாருங்க, இங்க டிஎல்எஃப், அது டிஎல்எஃப்ஓட பேக் சைடு இது, அண்ட் இங்க இந்த டெரஸ் கார்டன். ஸோ இவ்வளோ அருமையான ஒரு டெரஸ் கார்டன் இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நம்பவே முடியாது. வாவ் பாருங்க. ஸோ இவ்வளோ விஷயத்த வந்து இங்கேயே வந்து ஒரு டெரஸ்லேயே இன்கார்பரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் எல்லா மனசுலையும் இருக்கும். எஸ் பண்ண முடியுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரோ பேக்ஸ் இருக்கு, இதெல்லாமே ஹர்ப்ஸ். ஸோ இதெல்லாம் லெமன் கிராஸ் அண்ட் துளசி, பெப்பர்மெண்ட், ஸோ இப்படி பெரண்டை, ஸோ எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிகெஸ்ட் க்ரோ பேக் வித் வெண்டைக்காய், சாரி ஐ எம் சாரி, முருங்கைக்காய். வெண்டைக்காய் அங்க பார்த்தோம், முருங்கைக்காய். ஸோ இங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இங்க வந்து முருங்கைக்காய் ஒரே டெரஸ்ல, இது ரெண்டுமே இருக்கு பாருங்க. தென் கம்ஸ் முருங்கைக்கீரை அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஆல் தி ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் ஹியர். ஸோ வண்டர்ஃபுல், இது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டெரஸில் இவ்வளோ அழகாக பண்ண முடியும்னா எஸ் பண்ண கண்டிப்பாக முடியும். பட் உங்களுக்கு தேவையானது ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் லாக் ஆன் டு ஐலேர்ன் ஃபார்மிங் யூடியூப் சேனல். இங்கே பாருங்க பீன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைமரம், வாழைமரம் இதிலே வந்து அழகாக வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டெரஸில் வந்து வாழைமரம் வைக்க முடியாதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பில் நீங்கள் கூட வச்சுக்கலாம், ட்ரம்மில் கூட வச்சுக்கலாம் நீங்கள். பப்பாயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும் போது தான் தெரியும் அண்ட் அது பண்ணும்போது இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஐலேர்ன் ஃபார்மிங் ஃப்ரம் அ ஹவுஸ் விச் இஸ் பேக் சைட் டு டிஎல்எஃப் கார்டன் சிட்டி. ஸோ டிஎல்எஃப் போரூர். ஓகே, ஸோ டிஎல்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே ஐடியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு வெறும் டெரஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியில் இருக்கிறவங்களுக்குலாம் பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் நான் சொல்வேன். அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி சேட், நம்மளுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 2050 வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நம்மளோட சப்ளை அண்ட் டிமாண்டை வந்து மீட் பண்ணவே முடியாது. அண்ட் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வீட்டில் டெரஸ் கார்டனிங் இல்லை பால்கனி கார்டனிங் இல்லை கிச்சன் கார்டனிங் இல்லைனா ஹோம் கார்டனிங் அட்லீஸ்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா மேபி இன் ஃபியூச்சர் நமக்கு வந்து நம்மளுடைய சஸ்டைனபிள் லைஃபுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் வகிக்குது எதுலன்னு பார்த்தீங்கன்னா விமன் கேன்சர் கேசஸில். ஸோ இதெல்லாம் வந்து எதனால வருது அண்ட் இன்ஃபர்டிலிட்டியில் 20 மில்லியன் கப்புள்ஸ் வந்து இன்ஃபர்டிலாக இருக்காங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கெமிக்கல் ட்ரக்ஸ் தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் ஜிஎம்ஓ, தட் இஸ் ஜெனெட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வீட்டில் வந்து கார்டனிங் பண்ணுறது தான். டெரஸ் கார்டனிங்கோ இல்லை கிச்சன் கார்டனிங்கோ நம்மளே பண்ணணும். பிகாஸ் நம்ம பண்ணும்போது தான் நம்மளே வந்து விளைவிச்சு சாப்பிடும் போது தான் நமக்கு தெரியும் அது வந்து உண்மையான ஃபுட் அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு வந்து நமக்கு இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் எங்கே விளையுது அப்படின்னு கேட்டால் நம்ம குழந்தைங்கக்கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எங்கே விளையுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. கிராமத்துக்கு போய் ஒருத்தர் நம்ம காட்டுனது கூட கிடையாது. பட் சில்ட்ரனுக்கு வந்து இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபேமிலியோடைய நம்ம இன்டர்வியூ மாதிரி நான் எடுத்தேனா அதில் அந்த குழந்தைகள் வந்து அவங்களே வந்து பிளான் பண்ணுறாங்க, அவங்களே சீட்ஸை சோ பண்ணுறாங்க, அவங்களே வந்து வாட்டர் பண்ணுறாங்க அண்ட் அவங்களே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு காட்டணும் அண்ட் அவங்களுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சீரியஸாக சொல்கிற நம்மளோட குழந்தைகள் வந்து தே ஸ்டார்ட் லவ்விங் கார்டனிங் அண்ட் தே ஆல்சோ வில் ஸ்டார்ட் லவ்விங் யூனோ திஸ் யூனோ நர்ச்சரிங் தி பிளான்ஸ் அண்ட் முக்கியமாக வந்து they will start eating vegetables and fruits. ஏன்னா குழந்தைகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி ஹெல்த் ஹசார்டஸ் அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் ஒன்லி தென் தே வில் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூனோ ஹேவிங் சச் பியூட்டிஃபுல் கிராப்ஸ். அண்ட் அப்படி இருக்கும் போது நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்வேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலமெண்ட்ஸோடைய என்ன சொல்றது அதோடைய ரோல் என்னங்கிறது நமக்கே தெரியறது கிடையாது. பட் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பிளான்ஸ்
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண வைக்கிறோம் அப்படின்னா சாயில் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பூதத்தையும் நம்ம வந்து இந்த விஷயத்த அடக்கிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், ஓகே நம்ம வந்து சாயில் யூஸ் பண்ணும், தண்ணி ஊத்தணும், அண்ட் இந்த ஆகாயத்துல இருக்கிற அந்த காற்று அண்ட் சன்லைட் எடுத்துக்கும், அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம குக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபயர், சோ ஃபயர்ல அது வந்து குக் ஆகி வெளில உன்னோட தட்டில் வரும்போது உனக்கு வந்து சாப்பாடா வருது. இந்த பஞ்ச பூதங்களையும் அழகா அடக்கி இருக்கு, உள்ள அடக்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து புரிய வைக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபாஸ்ட் ஃபுட் நேச்சர்ல இருந்து அவங்கள நல்லாவே மாத்தலாம். சோ அவங்க வந்து அவங்களாவே கையில இருந்து பறிச்சு வந்த அந்த அந்த ஃப்ரூட்டோ அந்த வெஜிடபிளையோ வச்சு நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா நீ தான் இதை பறிச்ச, நீ தான் இதை வந்து உருவாக்கின, நீ சாப்பிட்டு பாரு, நீ ரசிச்சு பாரு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம், சொல்லி புரிய வைக்கலாம். சோ இதெல்லாம் தீஸ் ஆர் தி வேஸ் வி கேன் யூ நோ மேக் தெம் டு. அண்ட் எஸ் ஓகே சங்கர், ஐ வில் ஷோ யூ தி பிளான்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. சோ இங்க ஹைபிஸ்கஸ் அண்ட் இங்க ஒன் டைப் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் இங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டைனபிள் கார்டனிங்லயே வந்துருது அண்ட் அர்பன் ஃபார்மிங் தட் இஸ் டெரஸ் கார்டனிங்ல வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரோ பேக்ல முருங்கை மரம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மாடி வீட்டில் வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்காய், ஸோ ட்ரம் ஸ்டிக், ஓகே முருங்கை மரம் ட்ரம் ஸ்டிக்ல வந்து அழகா ட்ரம் ஸ்டிக் வந்து முருங்கை மரத்தில் அழகாக காய்ச்சி தொங்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நடக்கும்னு சொல்லி நடத்தி காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ். இங்கே ஹர்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி, லெமன் கிராஸ், பெப்பர்மெண்ட் இது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ ஒன் மோர் டைம் நான் இதை ஏன் காட்டுறேன்னா நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் இப்போ லைவ் வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா யூ கேன் சி அண்ட் என்ஜாய். ஸோ இந்த மாதிரி க்ரோ பேக்ஸில் வந்து நீங்கள் பிகினர் லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே அழகாக ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க பீன்ஸ் இங்க இருக்கு, இங்க கொத்தவரங்கா, பீன்ஸ் அண்ட் கொத்தவரங்கா இங்க வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பப்பாளி மரம், சோ பப்பாயா வெல் ஒரு ட்ரம்ல வச்சிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வாழை மரம், நம்ம வீட்டுக்கு தேவையான லீவ்ஸ் வந்து இதுல இருந்தே எடுத்துக்கலாம், நம்ம போயிட்டு ஒரு கடையில போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் லெவல்ல வந்து நீங்க சின்ன சின்ன செடிகள் வளர்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய், இது வெண்டைக்காய் இங்க இருக்கு, அப்புறம் இங்க தக்காளி அண்ட் இங்க சில்லிஸ், சில்லிஸ் எல்லாம் வளர்ந்து அழகா தொங்குது, ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எஸ் ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இது பிகினர்ஸ் லெவல்ல நான் இதை காட்டியிருக்கேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம செகண்ட் லெவல் பார்க்கலாம், இது வந்து இன்டர்மீடியட். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட் உருவாக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான கிரீன்ஸ் அண்ட் அஞ்சு வகையான வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் ஒரு என்க்ளோஷர் சொல்லலாம் நம்ம, பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோபிட், சாயில் அண்ட் மென்யூர் வச்சு உருவாக்கியிருக்காங்க. நம்ம உண்மையான சாயில் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 2 feet ஹைட்டில் வச்சுருக்காங்க, பிகாஸ் இது வந்து மண் அந்த சாயிலில் வந்து அந்த சூடு ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு 2 feet ஹைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்மீடியட் லெவல். ஸோ மேபி நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பெரிய பெட். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்லங்காய் அண்ட் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கு, சப்போட்டா மரம், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பொமக்ரானட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், கிரேப்ஸ் இங்கே கொடி இருக்கு அண்ட் இங்கே சாத்துக்குடி. ஸோ சாத்துக்குடி இங்கே ஒரு சின்ன காய் உங்களுக்கு தெரியுது. ஓகே ஸோ அஸ் ஐ ஆல்ரெடி செட், இப்போ என்னன்னா நம்மளுடைய ஜனத்தொகை வந்து 2050 150 crores கிட்டத்தட்ட 160 crores வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும் போது
நம்ம எப்படி வந்து ஃபுட் சப்ளை வந்து மீட் பண்றது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து யோசனை இருக்கும். பிகாஸ் இப்ப இருக்கிற அவைலபிள் கல்டிவபிள் லேண்ட் மட்டும் தான் அப்பயும் இருக்க போகுது, மேபி அப்ப கூட குறைஞ்சிரும் சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் தி யூனோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அப்கமிங் திங்ஸ் தட் ஆர் கமிங் அப். அண்ட் இப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபுட் சப்ளை எப்படி நம்ம வந்து பூர்த்தி செய்யறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் அதுக்கான ஒரே தீர்வு நம்ம எல்லாருமே நம்மளுடைய வீட்டுல நம்ம மொட்டை மாடியா இருக்கட்டும், இல்ல பால்கனியா இருக்கட்டும், இல்ல கிச்சன் கார்டன் மாதிரி இருக்கட்டும், இல்ல வீட்டுல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து நமக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய டெய்லி லைஃப் வந்து நம்மளால வாழ முடியும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கெமிக்கலை வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கோம், அண்ட் ஜிஎம் முதல்ல ஜெனட்டிகலி மாடிஃபைட் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு இருக்கோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க ஐலேர்ன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல. ஸோ எல்லாருமே போய் பாருங்க, அதுல வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு மார்னிங் நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து சீக்கிரமே வெளிவரும் அண்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணி அதுல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பயன்பெற போறீங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் லெட் மீ நோ, யூ கேன் கால் மீ அண்ட் ஐ வில் யூனோ டைரக்ட் யூ டு ஐலேர்ன் ஃபார்மிங். அண்ட் இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்த வந்து பரப்பணும் அண்ட் எல்லாருக்குமே நல்ல விஷயத்த வந்து கொண்டு போகணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா வந்து பாடுபடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒய் கான்ட் வி டூ தட், ஒய் கான்ட் வி ஸ்டார்ட் தட். இப்போ நானே வந்து கிட்டத்தட்ட 4-5 பிளான்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் என்னோட வீட்டில் வைக்கிறதுக்காக. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் அண்ட் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இன்னைக்கு கூட நான் 2-3 எடுத்துட்டு போறேன். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியும். அண்ட் இஃப் யூ ஆர் கெட்டிங் மோர் என்ன சொல்றது அஃபினிட்டி டுவர்ட்ஸ் தட், அப்போ வந்து நம்ம ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் டூயிங் இட் இன் அ பிகர் ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் கேட்கும். ஸோ ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் டுடே, அதுதான் நான் கேட்கறேன் உங்க எல்லாருக்குமே. ஸோ பிளீஸ் ஸ்டார்ட் க்ரோயிங் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டூ லெட் அஸ் நோ அண்ட் எங்களுக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் மை நம்பர் இஸ் லைக் 8-6-1-0-2-5-7-3 அண்ட் 9-5. எஸ் நானே மறந்துட்டேன் பிகாஸ் என்னுடைய புது நம்பர் இது. பட் தட்ஸ் ஓகே, நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்ஸா இருந்தாலுமே, இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா கூட யூ கேன் கமெண்ட் ஹியர். ஸோ தட் வீ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஆன் திஸ் ஐலேர்ன் ஃபார்மிங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்க. அண்ட் மேலும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, வி ஆர் கோயிங் டு டூ மெனி வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச். திஸ் இஸ் ஃப்ரம் ஐலேர்ன் ஃபார்மிங் அண்ட் it's a very very beautiful urban farming which is being done here. Terrace gardening come home gardening come balcony garden kaatren. So inge pathinga finally balcony gardening um irukku. So indha maari neenga balcony la iruka space vandu neenga use pannikalam. So urban farming is nothing but terrace gardening, home gardening and kitchen gardening and balcony gardening. So idu da vandu ungalku ellame romba alaga solranga and please do visit the YouTube channel and subscribe it, that's more important so that you can get the regular videos from the channel. So thank you so much and I would like to thank Mr. Rajesh and Priya Jemima and George for giving me this opportunity to host such a beautiful thing because idellam vandu namma vandu innikku yosika matom but naalikku namakku rombave theivapadum. அதனால தான் சொல்றேன் இன்னையிலேருந்தே நம்ம வை டோன்ட் வி ஸ்டார்ட் திஸ் பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் எம்சி நந்தினி அரவிந்தன் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் என்டர்டெய்னர்ஸ். நன்றி, வணக்கம்.